FSI என்பது Floor Space Index, அதாவது தரை பரப்பு குறியீடு. நம்மளுடைய நிலத்தினுடைய பரப்பளவில் எத்தனை மடங்கு நாம் கட்டடமாக கட்டலாம், ஸோ அதுக்குண்டான குறியீடு தான் எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது. ஒரு 5 சென்ட் இடத்துல, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல அப்படின்னா, சாதாரணமாக 3000 சதுரடிக்கு நம்ம வீடு ஃப்ளோர் கட்டலாம். இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஒரு வீட்டுக்குள்ளார கார்பெட், தரை கம்பளம் விரிக்கிறதுக்கு எவ்வளோ விரிக்க முடியுமோ அதுதான் வந்து தரைப்பரப்பு அப்படிங்கிறது. செவர்னுடைய கணம் எல்லாமே இதில் அடங்காது. ஸோ ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு இடம், அதில் 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாம் பரப்பளவில் கட்டடம் கட்டலாம். அதுதான் வந்து ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ அதிகமாக நம்ம கட்டடங்கள் வந்து உயரமாக போகும், இவங்க நெரிசலும் அதிகமாகும். இதை வந்து ஒரு அளவு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்தில் கட்டட விதிகளில் இவ்வளவு தான் நீங்கள் செய்ய முடியும், கட்டடத்தின் பரப்பில் 1.5 மடங்கு இல்லை 2 மடங்கு அளவுக்கு தான் நீங்கள் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி வரையறை கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம 2019 தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் கொடுத்துருக்காங்க. அதில் 2க்கும் மேலே வரைக்கும் கூட போகலாம், பணம் கொடுத்து எக்ஸ்ட்ராவும் கட்டுறதுக்கான பர்மிஷனும் வாங்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க நம்மளுடைய சாலையில், நம் குடியிருக்கிற சாலையில் அடிப்படை வசதிகள் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் அங்கே மக்கள் குடியேறணும். அந்த மக்களுக்கு உண்டான வசதிகள் வந்து மேம்படுத்தினாதான் இந்த குறியீடு எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து கூட்டலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படை. ஸோ அதுதான் அது அதுதான் வந்து இப்போது ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இப்போ எஃப்எஸ்ஐயை வந்து கூட்டினால், அதாவது கட்டடம் உயரமாக ஒரே ஃபவுண்டேஷன் தான், உயரமாக கட்டடம் நமக்கு இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட விலை குறையுமா? அதனால் வந்து ஒரு காலத்தில் வந்து கூட்டுறது வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயம் இருந்துச்சு. பட் இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த எஃப்எஸ்ஐ கூட்டுறதுனால ஃப்ளாட்டோட விலை குறையும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வரி அது இது எல்லா சமாச்சாரங்களையும் நீ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அந்த மாதிரியும் கிடையாது. நெரிசலாக வந்து நாம் ஏன் இருக்கணும், குடியிருக்கணும்? இப்படி மேலேயே போகிறதுக்கு பதிலாக அகல வாட்டில், நமக்கு பரந்த இடம், பரந்த பூமி இருக்குது, அகல வாட்டில் நம்ம போகலாம். அது இதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு பொறுத்து நம்ம திட்டமிடணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற நெரிசலாக இருக்கிறதுனால எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுனால பூரா உயரமான கட்டடங்கள் நிறையாவே இருக்குது. கோயம்புத்தூருக்கு அந்தளவு தேவையில்லை, திருநெல்வேலிக்கும் அந்தளவு தேவை இருக்காது, மதுரைக்கும் அந்த மாதிரி தேவை இருக்காது. ஊரை பொறுத்த வரைக்கும் எஃப்எஸ்ஐ வந்து நம்ம கூட்டலாம் குறைக்கலாம், ஆனால் அடிப்படை அவங்க குடியிருக்கிற சாலையில் குடிநீர், கழிவுநீர் வெளியேற்றம், சாலை போக்குவரத்து, வண்டி எவ்வளோ போய் வரலாம், பார்க்கிங், இதையெல்லாம் அனுசரித்து தான் எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நேஷ்னல் பில்டிங் கோடு 2016 அதில் வந்து வரையறை கொடுத்துருக்காங்க எப்படி எஃப்எஸ்ஐ ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு ரோடுக்குமே ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ரோடில் இந்த வசதி தான் இருக்குது, ஸோ இது இவ்வளவு தான் கொடுக்கணும். இதுக்கு இந்த அளவுக்கு மேலே மக்கள் இங்கே கூடியிருந்தால் அவங்களோட அடிப்படை தேவை சரி வராது. பெரிய அகலமான ரோடுகளில் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அபிப்பிராயங்கள். ஸோ இதுதான் பேசிக்காக எஃப்எஸ்ஐ அதனுடைய பேக்ரவுண்டுங்க. இப்போ தமிழக அரசால் இந்த பட்ஜெட்டில் புதிதாக அறிவிச்சிருக்கிறது வந்து எஃப்எஸ்ஐ, அதாவது கூடுதல் தளப்பரப்பு. இந்த எஃப்எஸ்ஐங்கிறது ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ். இது வந்து 2019 காமன் பில்டிங் ரூல், தமிழ்நாடுக்கு முழுவதிலும் ஒரே மாதிரியான ஒரு சட்ட விதிகள் வந்து, கட்டிட விதிகள் வந்து தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாட்டுக்கும் ஒரே மாதிரியான ஒரு விதிமுறைகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் இந்த பர்டிகுலராக வந்து இந்த எஃப்எஸ்ஐ, இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 1.5 இருந்தது. 1.5ங்கிறது 1.5 times. நீங்கள் ஒரு 1000 சதுரடி வைத்திருக்கிறீங்கன்னா இதுக்கு 1.5 மடங்கு வந்து கட்டலாங்கிறது விதி இருந்தது. ஆக்சுவலாக இதை வந்து 2 மடங்காக, அப்போ ஒரு 1000 சதுரடி இடம் வைத்திருக்கிறவர் வந்து 2000 சதுரடி வரைக்கும் கட்டலாங்கிறத ஒரு தமிழக அரசு வந்து அறிவித்தாங்க. இது வந்து இப்போ பில்டிங் ரோடு வித்தை பேஸ் பண்ணி இதனுடைய எஃப்எஸ்ஐ வந்து மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 60 அடி ரோடு இருந்ததுன்னா 3.25 3.25 எஃப்எஸ்ஐ வரைக்கும் இங்கே கட்டலாம். இப்போ நீங்கள் 1000 சதுரடி இருக்குன்னா நாங்கள் அதுக்கு என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் வந்து 3250 சதுரடி வரைக்கும் கட்டலாங்கிறது விதி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எஃப்எஸ்ஐன்னு கொடுக்குறாங்க. இந்த ப்ரீமியம் எஃப்எஸ்ஐங்கிறது ஒரு ஸ்மால் ப்ராக்கெட் சின்ன லேண்டுக்கெலாம் இது வந்து யூஸ் ஆகாது. ஒரு பெரிய ஒரு உங்ககிட்ட ஒரு 4 கிரவுண்ட்ஸ் இருக்கு, 3 கிரவுண்ட்ஸ்க்கு மேலே இருக்குன்னா ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ இந்த கவர்மெண்ட் என்ன அலோவ் பண்ணுறாங்களோ 3.25 அலோவ் பண்ணுறாங்கன்னா ரோடு வித்து ஒரு 60 அடி இருக்குன்னா நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 50% அலோவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 60 அடி ரோட்ல ஒரு 6 கிரவுண்டோ 5 கிரவுண்டோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய எஃப்எஸ்ஐ வந்து கிட்டத்தட்ட 4.87 வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ தமிழக அரசு வந்து லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, இந்த மெட்ரோ காரிடார் அண்டு எம்ஆர்டிஎஸ் காரிடார் அண்டு அவுட்டர் ரிங் ரோடு இது மாதிரி இடத்துங்களில் வந்து 6.5 வரைக்கும் இதை கொடுக்கலாம் வெர்டிக்கல் க்ரோத். ஏன்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் லேண்டை நம்ம கவர் பண்ணிக்கிட்டே போகிறப்ப உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் க்ரோத்தில் கொடுக்குறப்ப அதுக்கு தான் அந்த எஃப்எஸ்ஐ வந்து 6.5 கொடுக்கலாமாங்கிறத இப்போ டிஸ்கஷன்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எஃப்எஸ்ஐ போக போக எங்களுடைய பார்க்கிங் ஏரியா வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிவோம். ஏன்னா இப்போ ஒரு 75 ஸ்கொயர் மீட்டர் நாங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 800 சதுரடி ஒரு வீடு கட்டினோம்னா அதுக்கு ஒரு கார் பார்க்கிங்க்கு இடம் கொடுத்தாகணும். எஃப்எஸ்ஐ பெனிஃபிட் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் 4.87 ஏன்னா இன்னைக்கு நீங்கள் 3.25 கவர்மெண்ட் அலோ பண்ணுற எஃப்எஸ்ஐ ரிமைனிங் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4.87 வரைக்கும் சொல்கிறேன்னா அந்த ரிமைனிங் எஃப்எஸ்ஐக்கு வந்து நான் ப்ரீமியம் அமௌண்ட்டு பே பண்ணணும், ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ அமௌண்ட் பே பண்ணணும். அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கைட்லைன் வேல்யூவில் நான் 50% கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஒரு சதுரடி வந்து 10,000 ரூபாய் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக வந்து 5,000 ரூபீஸ் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்கள் பே பண்ண வேண்டியது வருது. இப்போ 6.5 கொடுத்தாலும் அது வந்து ப்ரீமியம் எஃப்எஸ்ஐயாக தான் அதை ட்ரீட் பண்ணுவாங்க. பட் வெர்டிக்கல் க்ரோத்துங்கிறது ஒரு எப்போவுமே வந்து இன்றைக்கி பாம்பே மாதிரி நகரத்தில் இப்போ இந்தியாவிலே நம்ம பார்க்குறோம் அங்கே இன்றைக்கி 100 ஸ்டோரி பில்டிங் இருக்குது. நம்மளுக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டோரி பில்டிங் வந்து இப்போ பெரம்பூரில் அந்த பிஎன்சி மில்லில் அதை பண்ணியிருக்கிறது தான் ஹையஸ்ட் டவர். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் டவர்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ இது வெர்டிக்கல் க்ரோத் வர்றது அவங்களுடைய சிஎம்டிஏ அண்ட் டிடிசிபி நாம்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரோட் வித் இருந்து அதை அவங்க கரெக்டாக கட்டுறப்ப உண்மையிலே இது வரவேற்கத்தக்கது தான். இதனால் ஒரு அதாவது ஒரு பொதுமக்களுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரோட்டில் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் பட்சத்தில் எஃப்எஸ்ஐ கூடும்போது நம்ம மேலே கூடுதலாக கட்டிட்டு போகலாம். குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே குடியிருக்க முடியாது, வெளியில் தான் போகணும். எனக்கு மவுண்ட் ரோடில் தான் இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய மக்கள் விருப்பப்படும்போது மவுண்ட் ரோடில் வந்து உயரமான கட்டணங்கள் அனுமதிக்கலாம். நியூயார்க்கில் இருக்கிற மாதிரியே உதாரணத்துக்கு ஒரு பேச்சு சொன்ன போனால் அப்போது அந்த இடத்துல வந்து எஃப்எஸ்ஐ வந்து கூட்டணும், கூட்டி கொடுத்தா. இப்போ மெட்ராஸில் வந்து சில இடம் சில சாலைகளை வந்து எஃப்எஸ்ஐ வந்து கூட்டலாம் அப்படிங்கிற இப்போ ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக இந்த கோஸ்டல் ஏரியா அந்த பீச் ஓரமாக இருக்கிற சாலைகள் எல்லாம் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அபிப்பிராயம் இருக்குது. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோன்னா எஃப்எஸ்ஐ கூட்டுறதுனால அப்பார்ட்மெண்ட் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த இடத்துல குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிதே ஒழிய அதை மற்றபடி அதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அதில் என்னென்ன இப்போ குறை அப்படின்னா அடிப்படை வசதிகள் வந்து சரியாக இருக்கணும், இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப சங்கடமாக போவாங்க. கழிவுநீர் வெளியே போகாது, போதுமான குடிநீர் வராது, டூ வே ரோடை வந்து ஒன் வே ஆக்க வேண்டியிருக்கும், பார்க்கிங் வசதிகள் எல்லாமே வந்து பாதிப்பு இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து நல்ல பொறுப்போடு செயல்பட்டு நமக்கு விஞ்ஞானபூர்வமாக என்ன எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பில்டிங் அப்ரூவல் அப்படின்ட்டு போனால் எக்கச்சக்கமான வரிங்க, அந்த வரிகள் பல முனை அப்படிங்கிற கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அம்யூனிட்டிஸ் ஃபீ, பில்டிங் லைசன்ஸ் ஃபீ, இது டெப்ரீஸ் ஃபீ, லேபர் வெல்ஃபேர் ஃபீ, இப்படி பல வகையில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் உங்களுக்கு இப்போ ரெகுலராக நம்ம கட்டிகிட்ருக்கோம், அதுவும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கூட்டுறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி பல இதிலையும் நம்ம இப்போ நிறையா வரிகள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
இவ்வளவு வரிகளையும் கொடுத்து நாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு வரும்போது அது வந்து ஒரு ஒரு கஷ்டமான காரணம் தான், செயல் தான். அது முக்கியமாக இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு ஒரு நலிவடைஞ்சு இருக்கிற சமயத்தில் இது இவ்வளவு வரிகளும் தேவையாக பாதியாக குறைச்சா வந்து இப்போ பொருத்தமாக இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு. அது வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் கனிவுடன் கவனிக்கணும். அதுக்குன்னு ஒரு கமிட்டியும் போட்டிருக்காங்க வரிகளை குறைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அவங்க ஒரு சீக்கிரமாக ஒரு தீர்மானமாக ஒரு சாதகமான இது முடிவு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ எஃப்எஸ்ஐ மட்டுமே கூட்டினால் கூடுதலாக அந்த இடத்துல கட்டடம் கட்ட முடியும் அப்படிங்கிற அர்த்தமும் இல்லை. தரைப்பரப்பு கூட கூட அதுக்குண்டான பார்க்கிங் வசதிகள் அந்த கட்டடத்தில் கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு பார்க்கிங் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கட்டடமே கட்ட முடியும். இப்போ நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இங்கே இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தரைப்பரப்பும் வந்து அதுக்குண்டான மாதிரி தான் கட்ட முடிய வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு கூட நாம் கட்ட முடிய வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அதனால் சில சமய இடத்துல அமையும், அதில் பயனுள்ளதாக இருக்கும். பல இடங்களில் வந்து அது பயனுள்ளதாக இருக்காது. அதுதான் இந்த பெரிய சென்னை அப்படிங்கிற மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு மேலே உயரமாக நாங்கள் மவுண்ட் ரோடில் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கும்போது உயரமாக கட்டணம் கட்டுறதுக்கு அந்த இடத்துல வந்து அது 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 கண்டிப்பாக அனுகூலம் தான். கோவை போன்ற இடங்களுக்கு நம்ம அகலம் பகர்ந்த நிலம் இருக்கிறதுனால நமக்கு அதில் வந்து அந்த தேவை கிடையாது. இருக்கிற அடிப்படை வசதிகளுக்கு பரவலாக போகிறது தான் வந்து கோயம்புத்தூருக்கு போன்ற ஊர்களுக்கு வந்து பொருத்தமானதாக இருக்கும். கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2022 பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து என்டையர் தமிழ்நாடு, நாட் ஓன்லி நம்ம இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஓரளவு நல்ல ஒரு வளர்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு 15-20% வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊக்கம் தர வகையில் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிட்ருக்கிறாங்க. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஹவுசிங் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திங்கன்னா பிமே ஸ்கீம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 கோடி வீடுகள் வந்து கடந்த ஒரு 5 வருடங்களில் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 40 லட்சம் வீடுகளுக்கான வாய்ப்பு, கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து இடபிள்யூஎஸ்க்காக அவங்க வந்து இந்த பிமே ஸ்கீமில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நம்மளுடைய கட்டுநர் துறை வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்.